இருக்குது பிளேண்டியம் வடையும். வணக்கம் உறவுகளை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்ய போகிறது வந்து பருத்தித்துறை வடை. யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான பருத்தித்துறை வடையை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். இந்த வடை வந்து அதிகமாக வந்து யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையெல்லாம் செய்யப்பட்டது, அதால் தான் இதை பருத்தித்துறை வடைன்றே இதுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. இந்த பருத்தித்துறை வடையை வந்து தெரியாதாக்கள் யாருமே இருக்க மாட்டேனும். வாங்க இந்த பருத்தித்துறை வடையை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். அதோட வந்து பருத்தித்துறை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் வச்சுக்கிறோம். அக்கா சொல்லுவா என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு. உளுந்து ஊற வச்சு ஆட்டுக்கடலில் அரைச்சி வச்சுருக்கிறோம். கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கட்டத்தூள், உப்பு, அதோட வந்து கோதுமமாக இருக்குது. இவ்வளத்தையும் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வடை சுட போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ வடைக்கு குழைக்க போகிறோம். கோதுமமாக எடுத்துட்டுருக்குறேன். ஒரு கிலோ கோதுமமாக அரை கிலோ உளுந்து எடுத்துருக்குறேன். உளுந்து வந்து நல்லா அரைக்கக்கூடாது, ஆட்டுக்கல்லில் அரவல் மிருகம்லாம் அரைக்கணும். இப்படி இப்படி இருக்கணும், தெரியணும். இப்படி இப்போ நான் கோதுமாவுக்கு இந்த உளுந்தை விடுறேன். பெருஞ்சீரகம் போடுறேன். ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம், அதோட கட்டத்தூள். கட்டத்தூள் வந்து உரைப்பை பார்த்து தேவையான அளவு நாங்கள் போட்டு சுடலாம். அதோட உப்பும் தேவையான அளவு. அடுத்த வந்து கருவேப்பிலை போடுறோம். எல்லாத்தையும் இப்படியா குழைக்கிறேன். நாங்கள் நல்லா குழப்பட்டுட்டுது பாருங்க. இப்போ தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். தண்ணி விட்டு குழைக்கணும், அதை வந்து பதமாக குழைக்கணும். என்ன இது கூட தண்ணி விட்டால் அப்படி இதன்றும் பார்த்து பார்த்து இப்படி குழைச்சி எடுக்கணும். பாருங்கள், நான் விட்ட தண்ணி சரியாக வந்துட்டு பாருங்க, இங்கே குழப்பட்டு கொண்டு வருது. அப்படி குழப்படாட்டி பார்த்து திரும்பி தண்ணி விட்டு குழைக்கலாம். இது கொஞ்சம் கையில் ஒட்டுது பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழைச்சா கொஞ்சம் பதமாக வரும். இப்போ பார்த்தீங்களா, எண்ணெய் விட்டு குழைச்சா கொஞ்சம் ஒட்டு டைமில் நல்ல பதமாக நல்ல கலருக்கு வந்துட்டு பார்த்தீங்களா. இதைத்தான் நாங்கள் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக தட்டி எடுத்து தாட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்து பிளேண்டி மூத்தி சாப்பிட்டு அதில் சோக்காக இருக்கும். நாங்கள் இப்போ எண்ணெயை நல்லா சட்டி அடுப்பை மூட்டி நாங்கள் தாட்டியை வச்சு எண்ணெயை கொதிக்க விட்டு இதை தட்டினோம்னு சொன்னால் எண்ணெய் எல்லாம் கொதிச்சிடும். அதால் நாங்கள் இதை தட்டி எல்லாம் எடுத்து வச்சு போட்டு அடுப்பை மூட்டி சுடாவளிக்கிட்டால் கணக்காக இருக்கும். இந்த தட்டில் எண்ணெய் பூசணும். எண்ணெய் பூசினாத்தான் இது ஒட்டுப்படாது, டக்குனு எடுத்து எடுத்து நாங்கள் போடலாம். பாருங்க, இப்போ வந்து மிஷினரிகளால் அந்த வட்டமாக வடிவாக தட்டி எல்லாம் எடுக்கினோம். ஆனால் நாங்கள் அப்போந்து இப்போ மட்டும் நாங்கள் கையாலாம் தட்டி எடுக்கிறது. மெல்லிசாக அப்படி தட்டி எடுத்தால் நல்லா பொறிப்படும். பொறிப்பட்டு மற்ற கரகாலம் இது படாமல் இருக்கும். வெளிநாட்டுக்காரரும் சில பக்கம் வந்தால் கூடுதலாக இந்த வடை வந்து விரும்பி வாண்டி கொண்டு போவினோம். ஏன்னாட்டால் அங்கே வந்து வச்சு சாப்பிடலாம் இந்த வடையை கொண்டு போனாண்டு. பாருங்க, ஒரு வடைக்களவாக உருண்டை எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த உருண்டை எடுத்து வச்சுட்டு இப்படி தட்டுனோம்னு சொன்னால் ஈஸியாக தட்டி கழண்டு சுட்டு ஒழும்பலாம்ன்றதுக்காக நாங்கள் இந்த ஒரு ஈஸியான வேலையை செய்தோன்ருக்கிறோம். தட்டி தட்டி இந்த வாழையில இப்படி அடுக்கி வச்சோம்னு சொன்னால் நாங்கள் டக்குனா சுட்டு எடுத்துடலாம். இப்படி ஃபுல்லாக அடுக்கி போட்டு மாண்டு போய் போட்டு போட்டு எடுத்தோம், குயிக்காக சுட்டு எடுத்துடலாம். மரியாதது வடிவாக இடுபடும் பாருங்க, இங்கே தட்டி வச்சுட்டா அப்புறம் எண்ணெய் தெரிஞ்சு பாருங்க, இப்படி இடுபடும் பார்த்தீங்களா. இப்படி நல்ல ஈஸியான வேலை. தட்டி எடுத்துட்டோமெல்லாம் பாருங்க, இனி இதை நாங்கள் சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்க, பொறிச்சு எடுக்க போகிறோம். நாங்கள் இந்த இடத்துல வச்சு தான் இப்போ வடை பொறிக்க போகிறோம். பாருங்க, இப்போ அடுப்பை மூட்ட போகிறேன். நாங்கள் இப்போ சட்டி வைக்க போகிறோம் அடுப்பில். அடுத்து வந்து தேங்காய் விட போகிறோம். தேங்காய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு வடையை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது பாருங்க. நாங்கள் இப்போ போடுவோம். பாருங்க, போட்டோன்னே தாளுது பாருங்க. பொறி போட்ட அப்புறங்க பாருங்க, உழுவி கொண்டு வெளியே மேலால பாருங்க, நல்லா பொறிஞ்சு வரைய மற்ற பக்கம் திரட்டி விடணும். இப்படி தான் ரெண்டு பக்கம் பொறிஞ்சு படி நீட்டாக வரும். இது பாருங்க, இது பாருங்க, பொறிஞ்சிட்டு வளர்க்க போகிறோம். பேப்பரில் போடுறதுனால எண்ணெய் எழுத்துரும். பேப்பர் எண்ணெய் எழுத்துமெண்டதுக்காக பேப்பரில் போட்டு வளர்க்குறோம். மெண்டிசா தட்டின வழியாக பாருங்க, கடை ரெண்டு போட்டு எடுக்கி பாருங்க. போட்டோடனே மேலே வரி டக்குனு வரியினே பாருங்க, இங்கே டக்குனு பிரிஞ்சு. இப்போ மணமெண்டு போட்டு ஒரு கொஞ்சம் இதில் ரைக்கிடலாம். தட்டி இப்படி வச்சிட்டோமேண்டா கட்டை ரெண்டு போட்டு ரைக்கலாம்.
எந்த இதுவும் இல்லை. ஆனால் தட்டாமல் நாங்கள் அடுப்பை மூடி போட்டு அப்புறம் எண்ணெய் சட்டி தான் அப்புறம் கொதிச்சு தண்டும் மறுபடியும் பார்த்துட்டு செய்யுங்க. சரி, நாங்கள் வடை இப்போ சுட்டு எடுத்துட்டோம். நாங்கள் பிளேண்டியோடு இப்போ வடை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே. நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் பிளேண்டியோட. பாருங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கு, சோக்காக இருக்குது. பிளேண்டியும் வடையும் நரம் முரண்டு நல்லா இருக்குது. இதை நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க பிளேண்டியையும் இந்த பருத்திர வடையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துக்கொண்டு வழியாக சாப்பிடலாம் போயிட்டு இப்போ சாப்பிடுவோம். நிறைய வடை கிடக்குது. பிளேண்டியோட சாப்பிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க கடிக்க கறக்க முறக்கண்டு இருக்குது. பருத்தி துற வடை உரைப்பு உப்பெல்லாம் சும்மா அந்த மாதிரி கணக்காக இருக்கு. என்ன நடந்தாலும் பிளேண்டியோட குடிக்க வைக்க வர சுவை வந்து இதுலேயும் பெறாது. ஒன்று மூணு வடை தாங்க. ஒன்று கேட்க ரெண்டு வந்திருக்கு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள்கிட்ட வளமையாக சமைக்கிற இடங்களுக்கு போயிடலாம் போயிட்டு என்னடா சரியாக நான் காத்தடிக்கிறபடியாக அங்கே வந்து அடுப்பு மூட்டையிலாது நாங்கள் வந்து இன்றைக்கு வீட்டிலேயே வச்சு தான் இந்த வடையை சுட்டுறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. நீங்களும் கட்டாயம் செய்து சாப்பிடுங்க. அதை விட இது வந்து நீண்ட காலம் வச்சு சாப்பிடலாம். நிறைய காலம் வந்து பழுதாகாது. என்னென்னா மெல்லிய வடைன்றபடியாக நிறைய காலம் வச்சு சாப்பிடலாம். அதை விட இனியிலேன்ற ஒரு ஃபேமஸான வடை பருத்தி துறை வடைன்றா யாருக்கும் தெரியாதால யாருமே இருக்க மாட்டேன். நாங்கள் வந்து இருட்டுப்படுது, வீடியோ முடிக்க போகிறோம். இருட்டுப்படுது சரியா? இதோட வீடியோ முடிப்போம். என்னக்கா ஓ ஓ அக்கா இப்போ இவ்வளோ வேமை ஓன்னு சொல்லிட்டு வரேன். என்னடா வடை நல்லா சாப்பிட்டுட்டா விட்டாச்சு. மறக்காமல் நீங்களும் இதை வடையை சுட்டு சாப்பிட்டு பாருங்க. அது மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.